இது விளம்பரம் அல்ல பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் 63 நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனைக்குள் செல்வோம். ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்பர் பெருமக்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 20வது திருப்பதிகம் திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு சிவனருள் கூட்டியுள்ளது. தெரிந்த அளவிலே பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம், இதனுடைய ராகம் ஆனந்த பைரவி விருத்தம். திருச்சிற்றம்பலம் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிது என எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் துறை உரை மன்னா திருப்பெரும் துறை உரை மன்னா எது எமை பணிகொளும் மாறு அது கேட்போ எது எமை பணிகொளும் ஆறு அது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே பெருமான்
பள்ளி எழுந்து அருளாயே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் வந்து சுவாமி சிவபெருமானாரை வந்து தேவர்களால் அறிய முடியாது, அப்படி இருக்கும் பொழுது பெருமான் நமக்கு இந்த பூ உலகின் கண் வந்து எளிமையாக வந்து நம்மளுக்கெல்லாம் உணர்த்தி நம்மளை ஆட்கொண்டு அருளினார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலை வந்து ஒரு அற்புதமான பாடல். அதாவது இது வந்து பழத்தினுடைய இந்த சிவபெருமானாருடைய அருள் வந்து பழத்தின் சுவை போன்றதா இல்லை அமுது போன்றதா, அறிவதற்கு மிக எளிமையானதா, அரிது என மிகவும் எளிமையானது அப்படிங்கிறத அமரரும் அறியார். அமரர்னா தேவர்கள், அவர்களாலெல்லாம் சிவபெருமானாருடைய அருளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ரொம்ப எளிமையானவர்ங்கிறதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அவருடைய